வந்தது சச்சந்து வந்ததுல தூங்கிட்டு இருக்கேன் ஆனா தூங்கல. ஆமா அதான் சகஜ சமாதி தூங்கல. இந்த கிளிம்ஸ் வந்து அடிக்கடி வருது. உங்க ரெண்டு தடவை மெசேஜ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேக்குறதுன்னே புரியல. கேள்வி என்ன, தூக்கத்தை போய் என்ன கேள்வி கேட்க போறோம் நம்ம, ஒண்ணு புரியல எதுக்கு மெசேஜ் பண்ணோம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். சில சமயம் வந்து அப்படியே ஒரு விரக்தியான மனநிலைக்கு எடுத்துட்டு போகுது. அப்படி அப்படி பார்க்கும்போது விரக்தி இல்லவும் இல்ல, விரக்தி இல்லவெல்லாம் இல்ல, விரக்தி இல்ல, தூக்கம்னா தூங்குறான் தூங்கல ஒரு மாதிரி இருக்கு. பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா சோம்பேறி போய் போல இருக்கு. இப்ப தூங்கிட்டு அவங்களை பத்தி விட்டுருங்க, நம்மளுக்கு உலகத்தை பத்தியே கன்சர்ன் கிடையாது. இங்க பியூரா வந்து உள்ளுக்குள்ள நம்ம புடம் போட்டுக்கிறது தான். எண்ணெய் ஓட்டங்கள்லாம் சுத்தமா இல்லாம போயிடுது. ஆந்த உரகத்துல இருக்கேன், இப்ப ஆந்த உரகத்துல இருக்கேன், அப்படி பேசிட்டு இருக்கேன், தூங்கு தூங்கல பேசுறவங்க யாருன்னு தெரியும். அவ்வளவுதான், அவ்வளவுதான், தெரிஞ்சுக்க வேண்டாம். போது ஃப்ரெஷ்ஷா இருக்கு அந்த ஒரு, அதாவது எல்லாமே பொய் கியூரியாசிட்டிங்க. நான் காமிக்கிறது எல்லாம் பொய், பொய் ஆர்வம், பொய் குதூகலம், பொய் சந்தோஷம், பொய் விரக்தி. ஏன்னா தான் இருக்கணும். இப்ப ஒரு குழந்தைக்கு எல்லாம் அஞ்சும் பொருந்திடுச்சுன்னா என்ன பண்ண, ஓயாம தாய் தன்னுடைய பிரசன்ஸ காமிச்சுக்கிட்டே இருக்குமா இல்லையா? சுத்தி சுத்தி விளையாடுறதோ கலாட்டா பண்றதோ விஷமம் பண்றதோ எப்படியோ காமிச்சிருந்தல. நான் அதை விட போக்கிரி, புரியுதுங்களா? நீ என்ன விட்டுட்டு போயிடாதேன்னு உணர்ச்சிகளை, அதனால உணர்ச்சிகளை இழுத்து இழுத்து பிரதானமா கொண்டாட பார்க்கும். இங்க நம்ம என்ன பண்றோம்னா அடிச்சு எல்லாத்தையும் தூங்க பண்றோம். நல்லா தெரிஞ்சுங்க, நானே இல்லாததாங்க ஆன்மீகம். தைரியமா தூங்க போங்கன்ற நான் உள்ள, தைரியமா ஸ்டில்லா கிடங்க, தைரியமா சைலண்டா எவ்வளவு நேரம் இருக்கோங்க. ஐயோ பயந்துடாதீங்க, பயப்படுறோம் பொய்ய. என்னடா நீ மாட்டுக்கு யோசனை இல்லாம இருக்க அப்படின்னு அது பயமுத்துறோம், புரியுதுங்களா? யோசனை இல்லாம தான் இருப்பேன், அதான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து உள்ள ஸ்டில்ல தாட்லெஸ்ஸாவே ஜாகிங் பண்ணலாம்னு உடம்பு ஓட்டும்பா. உங்க நாயை அப்படி தட்டி விட்டீங்கன்னா அது ஓட்டு ஓட்டு வருது இல்ல, அந்த மாதிரி இது. இது ஒரு நாய், ஓடு எவ்வளவு வேணா சுத்து, என்ன வேணா பண்ணி. நீ இதுக்கும் அகந்தைக்கும் முடிச்சு போடாதீங்க. அப்ப நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, இதை வந்து கண்ணை மூடி உக்காந்து பண்ணணும்ன்ற கூட அவசியம் இல்ல. ஆமா, அது அது கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்க. அதுக்குதான் இப்ப சொன்னேன் நான், இந்த நிமிஷத்துல இருந்து இங்க போவீங்க, செருப்பு போடுவீங்க, கால் போவீங்க, லெப்ட்ல போவீங்க, நடப்பீங்க, வெயில் போவீங்க, எல்லாத்தையும் இன்டர்பிரேஷன் வரதுக்கு முன்னாடியே நில்லுங்க. எந்த பாவத்துல இருக்கணும், அது என்ன பாவத்துலன்னா, ஆமா எவனோ என்னவோ மாறிக்கிட்டே இருக்கா பாத்தீங்களா, ஊரு மாறிக்கிட்டே இருக்கா பாத்தீங்களா, அந்த ஊரும் மாறுறவன பொத்திக்கோ 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 பொத்திக்கோ. வெயில பார்த்தவன ஒரு கமெண்ட் பொத்திக்கோ, செருப்ப போடும்போது ஒரு கமெண்ட் பொத்திக்கோ. உங்களை பார்த்தா எவ்வளவுங்க கமெண்ட் அடிப்பீங்க. எழுந்த உணர்ச்சி எல்லாம் அப்பப்ப அங்கெங்க எழுந்த உணர்ச்சி யாருக்குன்றத பாக்குறதுதான் அது நின்று போயிடும். அந்தந்த செகண்ட்லயே பார்த்து அந்தந்த அதுக்கு முன்னாடி நிக்கணும், நிக்கணும், சத்தம் நிக்கணும். இதுதான் ட்ரைனிங் இங்க வருது. இதுதான் உங்களை காப்பாற்ற போறதே, இதுதான். அப்படியே இந்த உலக சம்பந்தம் இல்லாம பெரிய பழம்பொருளாவே இந்த கூடு மத்தரம் நடக்கும், அவ்வளவுதான். இத பயிற்சியில தான் இதை அந்த ஞானத்தை அடைய முடியும். பயிற்சி இல்லை இது. சோ பயிற்சி இப்பவனே இல்லைன்றதுதான் பயிற்சியினுடைய சாரமே. இந்த ரூம்ல யாருமே இல்லைன்றது அந்த ரூம்ல யாரையோ ஆட்ரிபியூட்டா பண்றோம் இல்ல இல்ல. அதே போல உள்ள ஒண்ணும் இல்லைன்றது ஞானம் அங்க, ஆனா அது சித்திக்கணும்ல, அது எப்படி சித்திக்கணும்? அந்த ஞானம் தான் அகந்தை வந்து அப்ளை பண்ணுவோம். அது பிரத்யட்சமா நீங்க ஃபீல் பண்ணலாமே. என்ன வரும்போது எங்க வரும்போது, ஏ எங்க இருந்து பேசுற அப்படி இல்லைங்கன்னா அதுதான ஞானம். அந்த எண்ணுறவன் இல்லாம அந்த இடம் வெற்ற இருக்கிறது ஞானம். ஆனா அது ஞானம்னு கூட நம்ம சொல்லிக்க வேண்டாம். இவனை அழிக்கிறதுதான் நம்ம வேலை. இவன் இல்லைன்றது ஓயாம உணர்ந்துருக்கிறது தான் நம்ம வேலை, சரிங்களா? அவ்வளவு. உணர்ந்தவருடைய சந்நிதி நீங்க திருப்பி உணர்வு ரூபமா உங்களை சப்மிட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க என்ன, அதாவது நீங்க உணர்ச்சியா மாறாம இருக்கணும். உங்க உணர்ச்சி அடுத்தது வரப்போகுது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்ப எழுந்து போய் எல்லாம் சாப்பிட போறேன். ஸோ அப்படி எழுந்து நடக்கிற வேலை வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணிக்க கூடாது. உள்ள அந்த உடம்பா நினைச்சுட்டு அந்த ஆளா நினைச்சுட்டு போயிட்டு இருக்க கூடாது. ஸோ அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த கிரேஸ் எப்பவும் இருக்கணும்னா, எப்பவும் அதை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளா நீங்க இருக்கணும்னு பாக்குறேன், புரியுதா? அதுவும் கூடாது. நீங்க ஒரு ஆளே கிடையாதுங்க.
அது சோளக்கொள்ள பொம்மை. அது என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க? சோளக்கொள்ள பொம்மை. ஸோ அதை வந்து என்னைக்குமே நீங்க வந்து கிறிஸ்டலைஸ் பண்ணிக்க கூடாது. அதுக்கு எது எப்போ ஏன் கிறிஸ்டலைஸ் பண்றதுன்னா, நான் வந்து தன்னுடைய விவகாரத்துக்கெல்லாம் வந்து உணர்ச்சி மயமான விவகாரத்துக்கும் எண்ண ஓட்டங்கள் கொண்ட நாலெட்ஜுக்கும் அங்க நல்ல மேய்ச்சல் நிலமா அதை யூஸ் பண்றது உங்க உடம்ப, புரியுதா? அதை நீங்க அனுமதிக்க கூடாது. அப்படின்னா என்ன, இந்த செகண்ட்ல இருந்து வந்து ஜென்டிலா வந்து வெறும் ஒரு பார்வை வச்சுக்கிட்டு யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் உறவு கொண்டாடிக்கிட்டு எதுவுமே பண்ணாதீங்க. இங்க இருக்கிற காலம் சாயந்தரம் எத்தனை மணி வரையும் இருக்கிறோம், இந்த செகண்ட்ல இருந்து அவர் அவரு நீங்க நீங்க, புரியுதா? உங்களுக்கிட்ட கூட நீங்க இல்ல, போய் சாப்பிட்டோம் அதுக்கு, இது ஏதாவது சாப்பாடு போடுங்க, புரியுதுங்க? இதுக்கு சாப்பாடு போடுங்க, இதை நடத்த வைங்க, எல்லாம் பண்ணுங்க, அதான் நீங்க இல்லை. பொறுமா, உணர்ச்சி ரூபத்திலையும் நீங்க இல்லை, அவைகள் என்னமா இன்டர்பிரட் பண்ணி எவ்வளோ பேசினாலும் அந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் ஒதுங்காதீங்க, ஒதுங்கவே ஒதுங்காதீங்க. எல்லா ஒதுங்குதல்களும் நான் என்னுடைய தனி தனியா படலாம் அழுக்கு, புரியுதுங்களா? இந்த மாதிரி நனவு நிலையே இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல. இந்த உயிருக்குள்ள புகாத வடிவம் எடுக்காததா வச்சுக்கிட்டு இருக்கு ஆழ்ந்த உறக்கம். பொறுமா, இப்ப ஏன் இந்த உயிர் பின்னாடி இதை அலையணும் அப்படி? ஸோ இந்த உயிர் பின்னாடி அலைவது பேய். என்ன பேய்? நான் பேய். அதை உதிக்கிற இடத்துல பட்டு 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 போடுறதுக்கு ஒவ்வொரு தருணத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த செகண்ட்லேருந்து, சரியா?